ఫ్రెండ్స్, వెల్కమ్ టు 3 డేస్ 3 టాపిక్స్. హ్యావ్ అ హ్యాపీ ఫ్రైడే. వెల్కమ్ టు ద గ్రేట్ కరిగాలన్ షో, మ్యాజిక్ షో, అది మాదిరి ஆன்லைன் வர்சஸ் ஹோம்மேட் சீரீஸ் 7க்கு உங்களை எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறதுல நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இப்போ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ப்ராடக்ட் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். வழக்கம் போல் நம்ம எப்போதும் எடுக்கிறது தான் ஒரு கட்டப்பை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த கட்டப்பை ரொம்ப தேஞ்சு போன ஒரு கட்டப்பை தான். வண்டியில் போகிறப்ப வரப்பெல்லாம் தேய்ச்சி பாவமாக இருந்தது. சரி, ஓகே, இன்றைக்கி புண்ணியமாக ஒன்று ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக மாற்றிடுறேன் அப்படின்ட்டு அந்த கட்டப்பையை தூக்கிட்டேன். இந்த கட்டப்பையை வந்து பார்த்திங்கன்னா அடியில் இந்த மாதிரி உள்ளே விட்டு இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. சேம் அதே மாதிரி சைட்லேயும் இதே மாதிரி மடக்கிக்கோங்க. இப்போது மடக்கி முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்கேல் எடுத்து இந்த மாதிரி நேராக கோடு போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, நம்ம கை அளவு எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு கோடு போட்டுக்கோங்க. ரெண்டு லேயரையுமே சேர்த்து தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டி மாதிரி நமக்கு ஒரு தொட்டி வந்து கிடச்சிரும். இப்போ இந்த தண்ணி தொட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப துவண்டு போயிருக்குல்ல, அதை கொஞ்சம் புஸ்டியாக மாற்றுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் அட்டையை அதே அளவுக்கு கட் பண்ணி உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் புஸ்டியான மாதிரி தான் இருக்கும். ஓகே, இந்த அளவுக்கு நமக்கு வந்து போதும். இப்போது இது அப்படியே நம்ம வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு இது ஆர்கனைசராக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கம்பார்ட்மெண்ட் வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்துட்டு அதை யூஸ் பண்ண போகிறோம். இந்த கட்டப்பை மீதி இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த கட்டப்பையில் பார்த்தீங்கன்னா அந்த கைப்பிடி இருந்த இடத்துல இந்த மாதிரி 4 பை வந்து கிடைக்கும். அந்த பையை தூக்கி போட்டுறாதீங்க. அது அடுத்த வீடியோவில் என்ன யூஸ் பண்ணலான்னு இந்த குச்சியும் சேர்த்து ஒரு 2 டிப்ஸ் வந்து சொல்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப், கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ அந்த கட்டப்பை இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ஒரு 7 பீசஸ் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. எத்தனை பீஸுங்கிறது உங்களோட ஆப்ஷன் தான். இப்போ அதை ஓரமாக கொஞ்சமாக வந்து மடக்கி விட்டுட்டு அதில் வந்து கம்மோ, ஃபெவிகாலோ, ஃபெவிபாண்டோ, இல்லை க்ளூகன், எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டெய்லர் மிஷின் வச்சுருக்கேன், இல்லை எனக்கு தைக்க தெரியும் அப்படின்னா அதை விட பெஸ்ட்டு. தையல் மிஷினில் தச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெர்ஃபெக்டான ஒரு ஆர்கனைசர் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். பட் எனக்கு அந்த அளவுக்குலாம் வந்துட்டு தையல் தைக்கிற அளவுக்குலாம் எனக்கு வந்து தெரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடிச்சு விட்டு இந்த பக்கமும் ஒட்டி விட்டுறேன். ஸ்டாப்லர் பண்ணிங்க அப்படின்னா இன்னமே ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ ஒரு கம்பார்ட்மெண்ட் வந்து முடிஞ்சிருச்சா, இதே மாதிரியே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா கிளாத்தையுமே இந்த மாதிரி வரிசையாக வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கிற பேண்ட் ஆர்கனைசர் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஒன்றுமே இல்லை, இதில் வந்து செலவே கிடையாது. அந்த கம்மோட செலவு மட்டும்தான் நமக்கு வந்து காசு. மற்றபடி தூக்கி போடுற ஒரு பொருளை வச்சு தான் நம்ம வந்துட்டு இதை செஞ்சுருக்கோம். இப்போ இதில் நம்மளோட லெகின்ஸ் பேண்ட் எல்லாத்தையுமே அழகாக வந்துட்டு மடித்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்கணும், 2 கத்தி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம செஞ்ச ஆர்கனைசரில் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு உரையில் 2 லெகின்ஸ் பேண்ட் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எந்த விதமான பிரச்சனையுமே வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேண்ட் எல்லாமே அழகாக வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் க்யூட்டாக இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் இருக்கும். இதை அப்படியே கவுத்து போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும். அடியில் வந்து நம்ம கார்ட்போர்டு வச்சுருக்கிறதுனால நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இந்த கட்டப்பை வந்து நம்ம பீரோவுக்கு அளவெடுத்து செஞ்சாங்களா என்னென்னலாம் தெரியாது. ஆனால் நம்ம பீரோ ரேக்கில் வச்சோம் அப்படின்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துட்டு மேட்ச் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த ஆர்கனைசரை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஒரு 2 செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 20 பேண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் வர்சஸ் ஹோம்மேட் பார்த்துடலாமா, ரேட் வந்து 379. ஆனால் அதில் 6 பேண்ட் தான் ஆர்கனைஸ் பண்ண முடியும். ப்ராடக்ட் நம்பர் 2. அடுத்த ப்ராடக்ட் என்ன பார்த்துடலாம். இந்த கல்லுலாம் இருக்குது பார்த்தீங்களா, முன்னாடிலாம் அந்த அஞ்சாங்கல் ஏழாங்கல்லாம் விளையாடுவோம். எத்தனை பேருக்கு அந்த வீட்டு முன்னாடி அஞ்சாங்கல் ஏழாங்கல் விளையாண்ட அனுபவம் இருக்குது அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை லீவ் விட்டாங்க அப்படின்னா இந்த சம்மர் ஹாலிடேஸில் நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப என்ன விளையாடி இருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ இருக்கிற குட்டீஸ் எல்லாம் அந்த வெளியில் போய் விளையாடுறது அப்படின்றது வந்துட்டு சுத்தமாக இல்லாமையே போயிடுச்சு இல்லையா, அதுக்காக தான். இப்போ அந்த கருங்கல் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் மூடி வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு க்ளூகன் அப்ளை பண்ணி இந்த கல்லை வந்து இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டைன் மாதிரி அழகாக மாற்றிக்கோங்க. ஃபவுண்டைன் ரிப்பீட்டடாக கமெண்ட் வந்துகிட்டே இருந்தது. அதனால தான் இந்த ஃபவுண்டைன் வந்து இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். இதை வந்து க்ளூகன் மட்டும்தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணி ஒட்ட முடியும். ஐ எம் ஸோ சாரி, வேறு எந்த கம் யூஸ் பண்ணாலும் இது வந்து ஒட்ட முடியாது. க்ளூகன் இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இதை வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ அந்த மூடிக்கு வந்துட்டு வாட்டர் கலர், அதாவது அக்வா கலர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பெயிண்ட் வந்து நான் பண்ணியிருக்கேன். அந்த 10 ரூபாய் பெயிண்ட் தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தண்ணிக்கு அந்த கேப்புக்கு ஃபுல்லாக அடிச்சாச்சா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லுக்கு எல்லாமே கொஞ்சமாக வந்து பிளாக் கலர் ஃபஸ்ட்டு பண்ணிக்கிறேன். இதில் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் ஃபஸ்ட்டு செஞ்சதே அழகாக தான் இருந்துச்சு. சும்மா கிடைக்க ஸ்ப்ரே பெயிண்ட் அப்படின்னு லைட்டாக அடிச்சு விட்டேன், அது வந்து கலர் மாறிடுச்சு. இப்போ லைட்டாக ப்ரௌன் கலர் அங்கங்கே அடிச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு முக்கியமான கட்டம். அந்த சில்வர் அடித்தேன், நாசமாக போச்சு அந்த கிராஃப்டே. ஓகே, இப்போ வந்து அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அப்படியே அருவி மாதிரி கொட்டுது இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு முடிச்சதுக்கப்புறமா நம்மளோட அந்த ஹாட் க்ளூ இருக்குல்ல, அதை வந்து தண்ணி வந்து உழுதா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி லைன் லைனாக கொடுத்துக்கோங்க.
ரொம்ப சிம்பிள் கிராஃப்ட் தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு, சின்ன சின்ன கிராஃப்ட் அவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. இந்த லீவில் அவங்களுக்கு சின்ன சின்ன கிராஃப்ட் சொல்லிக் கொடுத்த மாதிரியும் ஆகிடும், போர் அடிக்காமல் நல்லா யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் வந்து செஞ்ச மாதிரி ஆகிடும். குழந்தைங்களுக்கான கிராஃப்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அந்த கிராஃப்டையும் அடுத்தடுத்த வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்மளோட சூப்பர் க்யூட் ஃபவுண்டன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட டேபிள் டாப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த சாம்பிராணியோட அந்த பிளேட் இருக்குல்ல, அதை வந்து வச்சுட்டு அதில் வந்து சாம்பிராணி ஏற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னும் க்யூட் அப்படியே புகமூட்டமாக அழகாக இருக்கும். இதோட ஆன்லைன் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 769 rupees. வர்த்தா இல்லையா அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ராடக்ட் நம்பர் 3, இது ரொம்ப சிம்பிளான ப்ராடக்ட் தான், ஆனால் ஏன் அவ்வளோ விலை விற்றுருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் அது அக்ரலிக் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நம்ம வந்து பேப்பரில் தான் செய்ய போகிறோம். ஒரு துணி பாக்ஸ் கொடுப்பாங்கல்ல அந்த பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்தது மஷ்ரூம் பாக்ஸ், என்னென்ன பாக்ஸ் இருக்கோ அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் சைட் டேப் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு ஒட்டி கவர் பண்ண போகிறோம். இது வந்து ஸ்பேச்சுலா பாக்ஸ் ஆர்கனைசர் அப்படின்னு அதில் வந்து போட்டிருந்தது. அடுத்தது இந்த ஜுவல் பாக்ஸ்லாம் கொடுப்பாங்கல்ல, இப்போ விற்கிற நகைக்கு நம்ம வந்து நகை வாங்க முடியாது, ஆனால் அந்த பாக்ஸை யூஸ் பண்ணி ஒரு 1000 சேவ் பண்ணலாம் தானே, இதுவும் ஒரு வகையில் ஒரு சேவிங்ஸ் தான். இப்போ இந்த பாக்ஸை வந்துட்டு நீங்கள் எப்படியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அந்தந்த இடத்துல வந்து ஒட்டிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஊதுபத்தி பாக்ஸ் எடுத்துக்கலாம், சாம்பிராணி பாக்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை வேற ஏதாவது அந்த கேண்டீஸ்லாம் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா பாக்ஸையுமே இதே மாதிரியே டபுள் சைட் டேப் அப்ளை பண்ணிவிட்டு எப்படி எப்படி ஒட்டணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் கிராஃப்ட் செஞ்சுருக்கீங்க, கிராஃப்ட் செஞ்சு இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணுறீங்க, பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் அதே மாதிரி ஏதாவது செஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் ஐடி அபோட் செக்ஷனில் இருக்குது. இப்போ நம்ம ஸ்பேஷலா பாக்ஸ் ஃபுல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சில்வர் கலர் பெயிண்ட் வந்து பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், காஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இதை நீங்கள் அப்படியே ட்ராயரில் வந்து வச்சு யூஸ் பண்ணதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கிச்சனில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்ட்டிஷன் பார்ட்டிஷனாக பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதோட ரேட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 989 rupees. பட் இது அக்ரலிக் அப்படின்னு போட்டிருந்தாங்க, அதனால் கூட ரேட்டாக இருக்கலாம், என்னன்னு தெரியல. ப்ராடக்ட் நம்பர் 4, அடுத்த ப்ராடக்ட் பார்த்துடலாம். இது நம்மளோட சப்ஸ்கிரைபர் லூயிஸ் ஃபினாமினால் அப்படின்ற சிஸ்டர் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டுருந்தாங்க. ஆயில் ஸ்டாண்ட் வந்து கேட்டாங்க, பட் ஆன்லைனில் சர்ச் பண்ணப்போ எனக்கு இந்த மாதிரி தான் கிடச்சிது. இது மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குரங்குகள் பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியாமல் இந்த த்ரோ பாம் வந்து வாங்கியிருந்தோம், அந்த பாக்ஸ் தான். இப்போது இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஹேண்டில் மாதிரி நமக்கு வந்துட்டு ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிள் தான். இப்போது சணல் கயிறு வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து ஒரு பண்டிலாக வாங்கினீங்க அப்படின்னாவே ஒரு 25 rupees அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த மாதிரி சணல் கயிறு எடுத்துகிட்டு க்ளூகன் இல்லை ஃபெஃபிகால் வந்து ரொம்ப பெஸ்ட்டு, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும் ஒட்டுறதுக்கு. இப்போ அதை ஃபுல் ரோலும் இந்த மாதிரி நம்ம சணலை வச்சு சுற்றி சுற்றி ஒட்டிக்க போகிறோம். ஃபுல்லாகவே சணலாக தான் ஒட்டலான்னு நினச்சேன், பட் ஆனால் பார்த்தீங்கன்னா சணல் வந்து தீந்து போச்சு. தீந்து போச்சு அப்படின்னா நம்ம அப்படியே வந்து விட்டுறக்கூடாது, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்கல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் ஒரு த்ரெட்டு கிடந்தது. சரி ஓகே, இது ஒரு மாடலாக தான் இருக்குது அப்படின்ட்டு மேலேயும் கீழேயும் ஒயிட் கலரில் ரோப் வந்து மேலேயும் கீழேயும் போட்டுட்டேன். இப்போ நம்ம கைப்பிடி வச்ச ஆயில் ட்ரே ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம கஞ்சத்தனத்துக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிடுச்சு வர வர. அந்த மீந்து போன கட்டப்பை துணி இருந்தது பார்த்தீங்களா, அதை தூக்கி போட மனசு வரல, அதனால் அதை ஆயில் ட்ரே லைனராக யூஸ் பண்ணிட்டேன். நீங்களும் இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அழுக்காயிடுச்சு அப்படின்னா அதை தூக்கி கடாசிட்டு அடுத்தது வந்து வச்சுக்கலாம். இப்போ அதில் ஆர்கனைஸ் பண்ணி காப்பாற்றலாமா பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருக்குது. இதில் நீங்கள் ஒரிஜினல் மணி பிளான்ட் வச்சிட்டிங்க அப்படின்னா இன்னமே அழகாக இருக்கும். இதோட ஆன்லைன் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 710 rupees. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு பெஸ்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது ஆன்லைன் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா அது என்ன ப்ராடக்ட் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஃப்ரைடேயில் கண்டிப்பாக நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கலாமா? Thanks for watching.